நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தப்படும் இரண்டு புதிய உத்தரவு இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் உத்தரவு என்னன்னா இதுவரைக்கும் தமிழகத்துல மே மாதம் பதினைந்தாம் தேதியில இருந்து கொரோனா நிவாரண நிதியாக முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டு வந்துச்சு நேற்றிலிருந்து தமிழகத்துல ஒரு வாரங்களுக்கு தளர்வுகள் இல்லாத முழு ஊடகம் அமல்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஊடக அமல்படுத்தப்பட்டதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் மக்கள் மட்டும்தான் முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உணவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு செய்தி செய்தியாக சந்திப்பும் போது சொல்லியிருந்தாரு இந்த நான்கு சதவீத மக்களுக்கு உடனடியாக இந்த இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து முடிச்சாதான் அடுத்த தவணை வந்து வழங்க முடியும் அதற்காக தான் இந்த ஒரு வாரத்திலையும் வந்து ரேஷன் கடைகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால மக்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு வாரத்துக்குள்ள முதல் தவணையான இரண்டாயிரம் ரூபாயை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொரோனாவின் இரண்டாவது அலையின் தாக்கம் தீவிரமடைந்து வருகிறது இதன் காரணமாக பல மாநிலங்களில் ஊரடங்கு நடைமுறையும் விதிக்கப்பட்டு உள்ளது இந்த பொது முடக்க காலத்தில் மக்களுக்கு உதவியாக மாநிலங்கள் தோறும் பல சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் கொரோனா தொற்றுக்கு மத்தியில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள திருநங்கைகளுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாடு முழுவதும் உள்ள திருநங்கைகள் கொரோனா காரணமாக தங்களது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இப்படி நலுவடைந்துள்ள திருநங்கைகளுக்கு உதவ வேண்டும் என பல அமைப்புகளும் தன்னார்வலர்களும் மத்திய அரசுக்கு கோரிக்கையும் வைத்துள்ளனர் இதைத் தொடர்ந்து மத்திய சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் திருநங்கைகளின் அடிப்படை தேவைகளுக்கு உதவியாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்படும் என அறிவித்தும் உள்ளது இந்நிலையில் தான் திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை சற்று கூடுதலாக வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளும் எழுந்து வந்து வருகிறது மேலும் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் திருநங்கைகள் அல்லது அவர்களை சார்ந்திருக்கும் சமுதாய அமைப்புகள் அரசின் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இந்த இணையதளத்தை திறக்கையில் ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டும் இருக்கும் அதில் ஆதார் எண் வங்கி கணக்கு எண் போன்ற அடிப்படை விவரங்களை நீங்கள் பதிவு செய்து இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் மத்திய அரசு தெரிவித்தும் உள்ளது